வெல்கம் டு ஹைடெக் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் அலகு 2ல் இருக்கக்கூடிய இயக்கவியல் பாடத்தில் புக் பேக் ஆன்சரை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பு என்றால் என்ன? பக்கம் எண் 43. 43வது பக்கத்தில் குறிப்பாயம் ஹெட்டிங்க்கு கீழே இருக்கிற செகண்ட் பேராகிராஃப் எந்த ஒரு அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஆரம்பித்து ஆய அச்சு தொகுப்பு எனப்படும் இதுவரைக்கும் செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். 47 வெக்டர் ஹெட்டிங்க்கு கீழே இருக்கிற முதல் ரெண்டு லைன் எண் மதிப்பு அப்படின்னு ஆரம்பிக்கும் எனப்படும் வரைக்கும் ரெண்டாவது கேள்விக்கான விடை. இதுக்கு எடுத்துக்காட்டுகள் கேட்டிருந்தாங்க, அது கீழே இருக்குது. மேலே எடுத்துக்காட்டுகள் விசை அதுலேருந்து ஆரம்பித்து கோணமுந்தம் வரைக்கும் ரெண்டாவது கேள்விக்கான விடை. 3வது கேள்வி, ஸ்கேலர் வரையறு எடுத்துக்காட்டுகள் தருக. பக்கம் எண் 47. பக்கம் எண் 47 அதுக்கு கீழே இருக்கிற அந்த ரெண்டு பேராகிராஃப் எடுத்துக்காட்டுகளோட சேர்த்து எண் மதிப்பினால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து மற்றும் ஆற்றல் முடிய ரெண்டாவது ரோமன் லெட்டரில் 3வது கேள்விக்கான விடை. 4வது கேள்வி, இரண்டு வெக்டர்களின் ஸ்கேலார் பெருக்கல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. பக்கம் எண் 54. பக்கம் எண் 54க்கு வரையறை அப்படின்னு ஹெட்டிங் கீழே இருக்கிற இந்த முதல் பேராகிராஃப் மார்க் பண்ணிக்கோங்க. இரண்டு வெக்டர்களில் அப்படின்னு ஆரம்பிக்கும், அதில் இருந்து பெருக்கல் பலனுக்கு சமமாகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கேள்வியோடு சேர்த்து அதோடைய சமன்பாடும் எழுதணும். அது வந்து இந்த இருக்கு பாருங்கள், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி காஸ்டீட்டா. இது மட்டும் எழுதுனா போதும். இது 4வது கேள்விக்கான விடை. 5வது கேள்வி, இரண்டு வெக்டர்களின் வெக்டர் பெருக்கல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. பக்கம் எண் 56. பக்கம் எண் 56ல் வரையறை அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும். இரண்டு வெக்டர்களின் இதில் இருந்து 5வது கேள்வி ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஆரம்பித்து மேலே சமமாகும் முடிய 5வது கேள்வி. இதுக்கு வைப்பாடும் ரைட் பண்ணணும், சமன்பாடும். சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப். இந்த சமன்பாடையும் நம்ம எழுதணும். இது வந்து 5வது கேள்விக்கான விடை. 6வது கேள்வி, இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளனவா என எவ்வாறு கண்டறிவாய்? பக்கம் எண் 54. பக்கம் எண் 54ல் 7வது பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 6வது கேள்விக்கான விடை. இரண்டு வெக்டர்கள் அப்படிங்கிறது ஆரம்பித்து என அழைக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 6வது கேள்விக்கான விடை. கேள்வி எண் 7, இடப்பயிற்சி மற்றும் கடந்த தொலைவை வரையறு. பக்கம் எண் 60. பக்கம் எண் 60ல் கடந்த தொலைவு அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும், அந்த ஹெட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது 7வது கேள்வி. இந்த பேரா ஃபுல்லாக நம்ம எழுதணும். அடுத்து இடப்பயிற்சி, அதில் கொடுக்கப்பட்டுள்ள இதிலிருந்து ஆரம்பித்து 67வது பக்கத்தில் ஒரு வெக்டர் அளவாகும் இதுவரைக்கும் 7வது கேள்வி. ரெண்டாவது ரோமன் லெட்டர் 7வது கேள்விக்கான விடை. 8வது கேள்வி, திசைவேகம் மற்றும் வேகத்தை வரையறு. 9th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் திசைவேகம் மற்றும் வேகம் வரையறை கேட்டிருந்தாங்க. அதை ஒரு டேபிள் ஃபார்ம் மாதிரி போட்டிருக்கேன். இதை நீங்கள் நோட்டில் இல்லைனா ஏதாவது புக்கில் பேஜ் இருக்கிற இடத்துல அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் நம்ம எழுதுனா போதும். 9வது கேள்விக்கான விடை மார்க் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. 10வது கேள்வி, முடுக்கம் வரையறு. 74வது பக்கம். பக்கம் எண் 74ல் டி நேரத்தில் அதுலேருந்து ஆரம்பிக்கும், அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. எது வரைக்கும் அப்படின்னா பரிமாண வாய்ப்பாடு வரைக்கும். இடையில அதோடைய சமன்பாடை நம்ம எழுதணும். ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி டி வெக்டர் டிவைடட் பை டிடி. இந்த சமன்பாடு எழுதி அதோடைய அலகு எழுதி அதுக்கப்புறம் அது பரிமாண வாய்ப்பாடு. இது ஃபுல்லாக என்னது அப்படின்னா 9வது கேள்விக்கான விடை. அடுத்தது 10வது கேள்வி, திசைவேகம் மற்றும் சராசரி திசைவேகம் இவற்றுக்கிடையேயான வேறுபாடுகள் யாவை? பக்கம் எண் 67. பக்கம் எண் 67ல் சராசரி திசைவேகம். இந்த குவெஸ்சனுக்கான விடை வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது, இடப்பயிற்சி அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோ. அதோடைய சமன்பாடு எழுதி இது ஒரு வெக்டர் அளவாகும் இது வரைக்கும். எதுக்கு மட்டும் அப்படின்னா சராசரி திசைவேகத்துக்குள்ள விடை மட்டும் இது. அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தாங்க திசைவேகம், அது அதே பக்கத்தில்
திசைவேகம் என்பது அப்படிங்கிற ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே வாய்ப்பாடு வரைக்கும் இது இந்த ரெண்டுமே என்னது அப்படின்னா பத்தாவது கேள்விக்கான விடை. மார்க் பண்ணிக்கோங்க. பதினோராவது கேள்வி, ஒரு ரேடியன் வரையறு, பக்கமெண் 89. 89வது பக்கத்தில் ரெண்டாவது பேராகிராஃபும் வட்டத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கும், அதுலேருந்து மார்க் பண்ணி ஒரு ரேடியன் ஆகும் அது வரைக்கும் முடிக்கணும். 12வது கேள்வி, கோண இடப்பெயர்ச்சி மற்றும் கோண திசைவேகம் இவற்றை வரையறு, பக்கமெண் 90. 90வது பக்கத்தில் மேலே ஸ்டார்டிங்கில் இருக்க பாருங்கள், கோண இடப்பெயர்ச்சி இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதை எழுதி அதோடைய சமன்பாடு எழுதணும். அதுக்கு கீழே கோண திசைவேகம் அதுலேயும் அதோடைய வரையறை எழுதி சமன்பாடு எழுதி அதோடைய அலகு இது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம எழுதணும். 12வது கேள்விக்கான விடை. 13, சீரற்ற வட்ட இயக்கம் என்றால் என்ன, பக்கமெண் 93. பக்கமெண் 93ல் சீரற்ற வட்ட இயக்கத்திற்கு கீழே இருக்கிற பேராகிராஃப் வட்ட இயக்கத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கும், அதில் இருந்து சமமாக இருப்பதில்லை இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா 13வது கேள்விக்கு கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. 14வது கேள்வி, கோண இயக்கத்தின் இயக்க சமன்பாடுகள் எழுதுக, 95வது பக்கம். 95வது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே நம்ம எழுதணும். ஏன்னா முதல்ல நேர்கோட்டு இயக்கத்தின் இயக்க சமன்பாடு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வட்ட இயக்கத்தின் இயக்க சமன்பாடு. உனக்கு இது மட்டும் எழுதுனா போதும், ஆனால் நீ படிக்கும் போது மொத்தமாகவே படிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக தான் 14வது கேள்விக்கான விடை. 15, சீரற்ற வட்ட இயக்கத்தின் தொகுபயன் முடுக்கம் ஆர வெக்டர்களுடன் ஏற்படுத்தும் கோணத்திற்கான கோவையை எழுதுக, பக்கமெண் 94. 94வது பக்கத்தில் தொகுபயன் முடுக்கம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதோடைய சமன்பாடு மட்டும். அடுத்தது கோணம், கோண முடுக்கம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு, இல்லை தொகுபயன் முடுக்கம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதோடைய சமன்பாடு மட்டும். இந்த ரெண்டு சமன்பாடு தான் அதுக்குண்டான விடை. 15வது கேள்வி, அடுத்து தேர்ட் ரோம லெட்டர் நெடுவினாக்கள், அதில் முதல் கேள்வி, வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியை விரிவாக விளக்கவும், பக்கமெண் 48. பக்கமெண் 48ல் வெக்டர்களின் முக்கோண விதி அப்படின்னு ஹெட்டிங்கு கீழே ஸ்டார்ட் ஆகும், அதுலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுலேருந்து மார்க் பண்ணி 49வது பக்கம் முடிய கீழே வரைக்கும், ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா, இது வரைக்கும் தேர்ட் ரோம லெட்டர் முதல் கேள்விக்கான விடை. ரெண்டாவது கேள்வி, ஸ்கேலார் மற்றும் வெக்டர் பெருக்கல்களின் பண்புகளை விவரி, பக்கமெண் 54, 56. பக்கமெண் 54ல் பண்புகள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் ஸ்கேலார் பெருக்கலுக்கு, அதுலேருந்து நீ மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டுமே கேட்டிருந்தாங்க, ஸ்கேலார் பெருக்களோட பண்புகள், வெக்டர் பெருக்களுடைய பண்புகள் அப்படின்னு ரெண்டு பண்புகளும் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பண்புகளையும் 11 பாயிண்ட் இருக்கும். இதை வந்து நம்ம குஷினாக கேட்கும் போது எக்ஸாமில் தனித்தனியாக தான் கேட்பாங்க. உனக்கு புக் பேக்கில் கம்பைன் பண்ணி கேட்டிருக்கிறதுனால நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் படிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாகவே படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போது பண்புகள் இதிலேருந்து ஸ்கேலார் பெருக்கல்லேருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகி எத்தனாவது பக்கத்தில் இருக்குது, 54வது பக்கத்தில் இருக்குது, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 55வது பக்கத்தில் 11வது பாயிண்ட் முடியும். இது வரைக்கும் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இசட் ஸ்கொயர், இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட். இது ஸ்கேலார் பெருக்கலுக்கு மட்டும் இதோட விடை. வெக்டர் பெருக்களோட பண்புகள் பக்கமே 56ல் இருக்குது, இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இரண்டு வெக்டர்களில் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும், இது வந்து இதுவும் தேர்ட் ரோம் லெட்டர் ரெண்டாவது கேள்விக்கான விடை தான். இதிலிருந்து ஆரம்பித்து பக்கமே 58ல் பெருக்கல் பயன்படுகிறது, இது வரைக்கும் ரெண்டாவது கேள்விக்கான விடை. மார்க் பண்ணிக்கோங்கப்பா. கேள்வி எண் 3, மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும், பக்கமெண் 77. பக்கமெண் 77ல் நேர்கோட்டு இயக்கம் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது கேள்விக்கான விடை, அதே பக்கத்தில் மூணு இது கொடுத்துருப்பாங்க, திசைவேக நேர தொடர்பு, அதுக்கப்புறமா இடப்பெயர்ச்சி நேரம் தொடர்பு, மூணாவது திசைவேக இடப்பெயர்ச்சி தொடர்பு. இந்த மூணையுமே நம்ம எழுதணும். பக்கமெண் 78ல் இந்த நாலு சமன்பாடு கொடுத்துருப்பாங்க, இது வரைக்கும் மூணாவது கேள்விக்கான விடை. நான்காவது கேள்வி, பின்வரும் பொருட்களின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும், ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று ஆணால் செங்குத்தாக கீழே விழும் பொருள், ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஆவணால் செங்குத்தாக எரியப்பட்ட பொருள்,
இந்த ரெண்டுக்குமே அவங்க கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் வந்து 78 இருக்குது, இந்த செகண்ட் கொஷினுக்கு 81 இருக்குது. பக்கமென் 78 நாலாவதில் ஆனா அதுக்குள்ள விடை நிகழ்வு ஒன்று, அதுலேருந்து ஆரம்பிக்கணும். 79வது பக்கத்தில் இந்த சமன்பாடு எழுதி அதுக்கு கீழே உள்ள பேராகிராஃப் அடையும் என்பதை அறியலாம். அது வரைக்கும் ஆனாக்குள்ள விடை, நாலாவது கேள்வியில் ஆனாக்குள்ள விடை. பக்கமென் 81 ஆவணா உடை விடை வந்து இருக்குது, நேர்வு அப்படின்னு ரெண்டாவது இருக்கும் பாருங்கள், அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்தில் கீழே ஒரு சமன்பாடு முடியும், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. வி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு இதுவரைக்கும் நாலாவது கேள்வியில் ஆவணாவுக்கான விடை. அஞ்சாவது கேள்வி, கிடைத்தளத்துடன் டீட்டா கோணம் சாய்வாக எரியப்பட்ட எரிபொருள் ஒன்றின் கிடைத்தள நெடுக்கம் மற்றும் பெரும உயரம் ஆகியவற்றுக்கான சமன்பாடுகளை பெறுக. பக்கமெண் 85வது பக்கத்தில் எரிபொருள் ஒன்று அப்படின்னு ஆரம்பிக்கும், அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது கேள்வி, பக்கமெண் 87 ஆர் மேக்ஸிமம் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை ஜி, இதுவரைக்கும் அஞ்சாவது கேள்விக்கான விடை. ஆறாவது கேள்வி, மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. பக்கம் எண் 92. 92வது பக்கத்தில் மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும், அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. சீரான வட்ட இயக்கத்துலேருந்து மார்க் பண்ணிக்கோ. இது ஆறாவது கேள்வி. பக்கம் எண் 93 ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஆர் அப்படின்னு முடியும், அது வரைக்கும் ஆறாவது கேள்விக்கான விடை. ஏழாவது கேள்வி, சீரற்ற வட்ட இயக்கத்தின் தொகுபயன் முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. 93வது பக்கம், 93வது பக்கத்தில் சீரற்ற வட்ட இயக்கம் அப்படிங்கிறது மார்க் பண்ணிக்கோங்க. ஏழாவது கேள்விக்கான விடை இதிலிருந்து. 94வது பக்கம், டான் டீட்டாஸ் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை பி ஸ்கொயர்ட் பை ஆர், இது வரைக்கும் ஏழாவது கேள்விக்கான விடை, மார்க் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.